இஸ்லாமும் அறிவியலும் பாகம் 4. இறைவன் மிகப்பெரியவன். குர்ஆன் முழுக்க ஒவ்வொரு பக்கத்திலும் அத்தனை அறிவியல் அத்தாட்சிகளை கொடுத்து அறிவுடையோருக்கு இதில் அத்தாட்சி இருக்கா இல்லையாங்கிற கேள்விகள் வழிநடுக்க இறைவன் கேட்டிருக்கான். அப்படி அத்தியாயம் 27:18 எறும்புகளை பற்றி இறைவன் குறிப்பிடுறான். நான் முதன்முறையாக நான் படித்த 2000 புத்தகங்களை தாண்டி முதன் முதல்ல வியந்து பார்க்குறேன். இவ்வளவு விஷயம் எறும்புகளுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு ஒரு 10 விடயங்களை தெரிந்து கொண்ட போது பிரமித்து போனேன். குர்ஆன் அதை பேசியிருக்கு. எறும்புகளின் பள்ளத்தாக்கின் அருகில் அவர்கள் வந்தபோது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி, எறும்புகளே உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவர்களுடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கிவிடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் அப்படின்ட்டு, உங்கள் புற்றுகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறங்க அப்படின்னு ஒரு எறும்பு இன்னொரு எறும்புகளோட பேசிக்கிறான். எறும்பு எப்படிப்பா பேசும்? எறும்பு எப்படி பேச முடியும்? அப்போ புற்றுகளுக்குள்ளே என்ன இருக்குது? எறும்பு எறும்பு கூட்டத்தோடு பேசிக்கிருச்சு அப்படின்னா இதுக்குள்ளே என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி நிரூபிச்சிருக்கு. என்னென்னா, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்டிருக்க எழுதப்பட்டிருக்கிற இந்த குர்ஆன், மனிதன் எவ்வாறு இறந்த மனிதனின் உடலை மண்ணில் புதைப்பார்களோ எறும்புகளும் அதை போல இறந்த எறும்புகளை புதைக்கின்றன அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவு சொல்லுது. ரெண்டாவது, மனிதனைப் போலவே அதிநவீன மேம்பட்ட வேலையாட்கள் முறையில் வாழ்க்கையை எறும்புகள் மேற்கொள்கின்றன அப்படின்னு அந்த எறும்புகள் பற்றி ஆய்வு சொல்லுது. அதே மாதிரி எறும்புகளில் மேற்பார்வையாளர்கள் இருக்காங்களாம், மேலாளர்கள் இருக்காங்களாம், வேலையாட்கள் இருக்காங்களாம், அதாவது முதலாளி, வேலையாட்கள், அதை மேற்பார்வை செய்யக்கூடிய சூப்பர்வைசர்ஸ், இவங்கெல்லாம் எறும்புகளோட டீமுக்குள்ளே இருக்கிறாங்களாம். நம்ம நினச்சி பார்க்குறோம், கிச்சனில் வரிசை வரிசையாக எறும்பு ஓடும்போது எவ்வளவு விஷயங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு ஒட்டிக்கிட்டு போகும். அங்கிட்டிருந்து ஒரு எறும்பு வரும், இங்கிட்டிருந்து ஒரு எறும்பு வரும், ரெண்டும் செய்தியை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி எறும்பு வந்து ஏதோ ஒட்டிக்கிட்டு கடந்து போகும். என்ன அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் எறும்புகளுக்குள் இப்படி ஒரு வாழ்வியல் முறை இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சிருக்காங்க. எறும்புகள் அதிநவீன தகவல் பரிமாற்றம் செய்கின்றன. அவை அடிக்கடி சந்தித்து கொள்வது மட்டுமல்லாமல் அரட்டை அடிக்கவும் செய்கின்றன. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு பாருங்க. எறும்பு கண்ணில் இத்தனோடு தெரியக்கூடிய ஒரு உயிரினம். அவை அடிக்கடி சந்தித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் மனிதர்களைப் போல அரட்டி அடிக்கவும் செய்கின்றன. எறும்புகள் சந்தை பகுதிகளை கொண்டுள்ளன. அவற்றின் உணவுப் பொருட்களை பரிமாறிக்கொள்கின்றன. மழைக்காலங்களில் சேர்த்து வச்ச தானியங்கள் நனைஞ்சு போயிருச்சுன்னா அந்த உணவை எடுத்துக்கொண்டு போய் நம்ம மொட்டமாடியில் காய வைக்கிற மாதிரி எறும்புகள் காய வைத்து எடுத்துக்கொண்டு வருகின்றன. கற்பனை செய்து பாருங்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இறக்கப்பட்ட ஒரு வேதத்தில் எறும்புகளின் வாழ்க்கை முறை பற்றியும் அவைகள் பேசிக்கொள்வதை பற்றியும் எவ்வளவு அருமையாக விளக்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆய்வுகளின் முடிவுகள் அதை நிரூபிச்சிருக்கு அப்படின்னா, இறைவன் தந்த வேதம்ங்கிறதுக்கு இது இன்னும் ஒரு அத்தாட்சி. எறும்புகளை பேசுவதை பற்றி, அவற்றினுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி குர்ஆன் இத்தனை நேர்த்தியாக சுலைமான் நபி அவர்களுடைய வரலாற்றை சொல்லும் போது இங்கே எடுத்து வச்சிருக்கு. இன்னைக்கெல்லாம் எறும்பு பொடியை போட்டோம் அப்படின்னா அந்த எறும்பு பொடி மேலேயே எறும்பு நடந்து போகிறத பார்க்க முடியுது. ஒரு காலத்தில் எறும்பு பொடி போட்டால் எறும்புலாம் செத்து போயிடும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு எறும்பு சாக்பீஸை யூஸ் பண்ணுறாங்க. எறும்புகளோடையே வாழக்கூடிய பெண்கள், கிச்சனில் இருக்க எல்லாருக்கும், சர்க்கரையை பயன்படுத்துகிற எல்லாருக்கும் எறும்புகளினுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்கும். அதை உற்று கவனித்த எல்லாரும் அதை பற்றி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதனுடைய வாழ்வியல் முறை, எறும்புகள் உணவு கிடங்குகளோடு வாழுதுன்னு இணையத்தில் சில படங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. நம்ம வீடுகளில் ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, டாய்லெட் இருக்குது, சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. இந்த மாதிரி பல அடுக்குகளைப் போல எறும்புகள் அடியில் அவ்வளோ பெரிய கட்டமைப்பை கொண்டிருக்கான். என்ன ஒரு ஒரு ஆய்வில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய புத்துக்குள்ளே சிமெண்ட்டை ஊற்றி விட்டுருக்காங்க. 1/2 கிலோ சிமெண்ட்டை கரைச்சி அந்த புத்துக்குள்ளே சிமெண்ட்டை ஊற்றி விட்டுருக்காங்க. ஊற்றிட்டு அது ஃபுல்லாக கெட்டித்தன்மை ஆன பிறகு அந்த மோல்டை எடுத்து பார்த்துருக்காங்க. பிரமித்து போயிருக்கிறார்கள். எறும்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொன்றையும் வச்சுருக்கு. உடம்பு சரியில்லாத எறும்பு இங்கே இருக்கும், தானியங்களை இங்கே சேமித்து வச்சுருக்கோம், அதில் ஈரப்பதமான தானியத்தை பிரித்து இன்னொரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி ஒவ்வொன்றுக்குமான கட்டமைப்பாக பிரித்து அடியில் ஒரு எறும்பு சாம்ராஜ்யமே இருக்குது.
லட்சக்கணக்கான எறும்புகள் உள்ளே இருக்கிறதுக்கான சூழல்கள் உள்ளே இருக்குது. பல கிலோமீட்டர்களுக்கு அந்த புற்றுக்கடியில் பறந்து விரிந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இன்றைக்கு ஆய்வு முடிவுகள் சொல்லியிருக்கு. ஆனால் எறும்புகள் பற்றிய அறிவிப்புகள் அதில் நிறைய அத்தாட்சிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை குரான் எடுத்து வச்சிருக்கு அப்படின்னா, நிச்சயமாக இது மனிதனுக்கு மனிதன் எழுதி கொண்டது அல்ல அப்படிங்கிறதுக்கான இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் நம்ம பார்க்குறோம். இவற்றையெல்லாம் அடுத்து குழந்தைகளுக்கு எறும்புகளை பற்றி சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் காமிச்சிக்கிட்டே சொல்லி கொடுத்துடலாம். அப்படின்னா பல பணிகள் செய்யும்போது சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எறும்புகளை காமிச்சு இந்த வீடியோவில் பேசியிருக்கீங்க, இந்த எறும்புகளெல்லாம் உங்களுடைய ஈமானுக்காக நாளைக்கு இறைவனிடத்தில் சாட்சிகள் சொல்லும் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு பதிவாக வந்ததையும் இந்த நொடி நான் நினைவு கூறுகிறேன். இந்த எறும்பினுடைய இந்த ஆய்வுகள், இந்த செய்திகள், இந்த விளக்கங்கள், இது எல்லாத்துக்குள்ளே இருந்தும் ஒரு கடைசி ஒரு லீட் எடுத்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எப்படி சொன்னால் சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன், பெரிய படைப்பையோ பெரிய பரப்பையோ பெரிய உயிரினத்தையோ பெரிய பொருளையோ காமிச்சு அதில் ஒரு செய்தியை இறைவன் சொல்லியிருந்தா அது ரொம்ப பெருசு இல்லை அப்படின்ற பிரமிப்பாக இருந்திருக்கும். ஆனால் இருக்கிறதுலே துணூண்டு உயிரினம் கொசுவும் ஏயும் கூட எறும்பை விட அளவில் பெருசுன்னு தான் நினைக்கிறேன். இருக்கிறதுலே துணூண்டு உயிரினத்துக்குள்ள மனிதனுக்கு கூட கொடுக்காத பேராற்றல்களை இறைவன் அந்த எறும்புக்குள்ளே கொடுத்து இவ்வளவு பெரிய கட்டமைப்பையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது இறைவனுடைய வல்லமையை காட்டுகிறது. இது அல்லாஹ்வினுடைய பேரருளை எடுத்து காட்டுகிற ஒரு செய்தி, ஒரு வசனம், ஒரு சரி ஒரு அறிவியல். இது அல்லாஹ்வினுடைய பேராற்றலை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அறிவியல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வினுடைய வல்லமை மிகப்பெரியது. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குள்ளேயும் பெரிய அத்தாட்சியை கொடுக்கிற வல்லமை இறைவனுக்கு மட்டுமே உரியது. குரானில் கூறப்பட்டிருக்கிற இந்த அறிவியல் அத்தாட்சி, இது இறை வேதம் என்பதற்கு இன்னும் ஒரு சாட்சி. விஞ்ஞான வழியிலே இதை பயிற்சி செய்வோம், குரானின் ஒளியிலே இதை முயற்சி செய்வோம்.